காசு இல்லாத இராணுவம், பணம் இல்லாத இராணுவம் என்று சொல்லக்கூடிய மீனவ மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு சட்டம் இதுவரை வரையறுக்க முடியவில்லை. 1000க்கும் மேற்பட்டோர் இலங்கை அரசால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், மிகுந்த வேதனைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அடிப்பட்டு காயப்பட்டு அடுத்த நிலைக்கு போக முடியாத அளவுக்கு துன்பப்பட்டு ஊனப்படுத்தப்பட்டு இன்னும் அந்த குடும்பங்கள் மிகப்பெரிய வறுமை சூழலில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி கடந்து போகிறது? இன்றைக்கி இதுதான் தமிழ்நாட்டில் நிலைமை. இன்றைக்கி வந்து எல்லோருமே என்ன நினச்சிட்ருக்குறாங்க, நீங்கள் வளர்ச்சியை தடுக்கிறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், தண்ணீர் தேவைப்படாத தொழிற்சாலைகள் கூட கடலோரங்களில் வருவதனுடைய தாக்கம் இல்லை. முதல்ல நீல புரட்சி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் என்ன பண்ணாங்க, கடலோர நிலங்களையும் வளங்களையும் நீல புரட்சி செய்து நாங்கள் வந்து பெரிய பொருளாதாரம் ஈட்ட போகிறோம், எப்படி பசுமை புரட்சி செய்தாங்களோ அது மாதிரி நீல புரட்சி செய்ய போகிறோம் அப்படின்னு. இதில் என்ன பண்ணாங்க, இருக்கின்ற நீர்நிலைகள் எல்லாம் ஒட்டி சதுப்பு நில பகுதிகள், ஆறுகள், ஆறு போய் கடலில் கடுக்கின்ற கழிமுக பகுதிகள், இந்த பகுதியெல்லாம் சேர்த்து இறால் தொழிற்சாலைகளை அதிகபட்சமாக கொண்டு வந்தாங்க. இந்த இறால் தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு மீன்வளத்துறை மூலமாகவே வழங்கப்படுகின்ற மானிய தொகை எவ்வளோ தெரியுங்களா, 90% மானியத்தின் அடிப்படையிலெல்லாம் மீன் வளர்ப்பு இறால் வளர்ப்புலாம் இருக்குது. இதில் ஒரு குறிப்பிட்ட இறால் இனங்களுக்கு அவங்களுக்கான உரம் வந்து வெளிநாடுகள்லேருந்து வரும். இதுதான் நீல புரட்சி. இந்த நீல புரட்சின்னு இந்த இறால் தொழிற்சாலையெல்லாம் மேற்கொண்டு நிலத்தடி நீர் முழுமையும் காலி பண்ணிட்டாங்க, போச்சு அவ்வளோதான். குறிப்பிட்டு சொல்லணும்னா திருவாரூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் தண்ணியே இல்லை, சுத்தமாக நிலத்தடி நீர் கிடையாது. தினசரி தேவைக்கான நீரை புதுக்கோட்டை மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்திலாம் காசு கொடுத்து வாங்கி தான். அதாவது நீங்கள் குடிக்கிற தண்ணின்னு நினச்சிக்காதீங்க, குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் விளக்கிறதுக்குன்னு எல்லா அத்தியாவசிய தேவைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தண்ணீர் காசு கொடுத்து வாங்குறாங்க. இப்போ நம்ம கேள்வி என்னவா இருக்குது, கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் முன்னாடி என்ன செய்வாங்க, கடல் பக்கத்திலே போய் அந்த படுகையை ஒட்டியே ஊத்துக்கள்ளி தண்ணி பிடிச்சி வருவாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த இறால் தொழிற்சாலைகள் புதுக்கோட்டை மாவட்டம் முழுமைக்கும் வந்து காசு கொடுத்து குடி நல்ல தண்ணி வாங்குறாங்க. அப்போ அந்த காசு கொடுத்து வாங்குற அந்த கம்பெனிக்கு மட்டும் அந்த தண்ணி எங்கேருந்து கிடைக்கும்? இது ஏன் அரசு கவனத்தில் எடுத்து தஞ்சாவூர் மாவட்டமும் அந்த கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அரசு அந்த தண்ணீரை கொடுக்கல. ஒரு குடம் 15 ரூபாங்க, ஒரு குடம் அப்படி தான் வாங்கி நம்ம அங்கே பயன்படுத்த வேண்டியது. இந்த 13 கடலோர மாவட்டத்திலையும் மீன்பிடி தொழில் சார்ந்த பணியில் ஈடுபடக்கூடிய அனைத்து மீனவ மக்களுக்கும், மீன்பிடி தொழில் சார்ந்த எல்லா மக்களுக்குமான ஒரு தேவையை கூட இந்த மீன்வளத்துறை இதுவரைக்கும் பூர்த்தி செய்ததாக வரலாறு இல்லை. இதுதான் நம்ம இந்த நீல புரட்சி மூலமாக கொண்டு வந்து நம்மளை முழுவதுமாக முதல்ல தொடச்சிருந்தது. அந்த இடத்த விட்டு நீங்கள் போகணுன்ற நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க தண்ணீர் இல்லாமல். உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்கிறேன், எனக்கு விவரம் தெரிஞ்சு திருமுல்லை வாசல் அப்படின்ற அந்த ஊருக்கும் மேலே மூவர்கரை அப்படின்ற ஊருக்கும் இடைப்பட்ட தூரத்தில் கீழக்கரைன்னு ஒரு கிராமம் இருந்தது, அழகான விவசாய மீன்பிடி கிராமம், நல்ல விவசாயம் வளம் கொளிக்கக்கூடிய கால்நடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மீனவ கிராமம். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த கிராமம் இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள்லாம் சிட்டிசன் படம் பார்த்துருப்பீங்க, அதில் அத்திப்பட்டின்னு ஒரு ஊர் இல்லாமல் போச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி கீழக்கரைன்னு ஒரு கிராமம் எங்கள் கண் முன்னாடியே அந்த கிராமம் இப்போ இல்லாத போயிடுச்சு. நீங்கள் எப்போ போனாலும் பாருங்கள், அங்கே வீடுகள் எல்லாமே, அவங்க வாழ்ந்த பகுதிகள், அந்த கோயில் எல்லாமே அங்கே இருக்குது. என்ன காரணம் தெரியுங்களா, குடிக்க தண்ணீர் இல்லை. விவசாயம் செய்த ஊர் அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். எனக்கு விவரம் தெரிந்து அங்கே விவசாயம் செய்யப்பட்டது, அங்கேருந்து அரிசி கொண்டு வந்து எங்கள் ஊரில் விற்பாங்க, அந்தளவுக்கு இருந்த ஒரு பகுதி. இது நீல புரட்சி. அடுத்தது இப்போ ப்ளூ எக்கானமி, நீல பொருளாதாரம், அது வேற ஒன்றும் இல்லை. நம்ம சாகர்மாலாவோட அம்மா அவங்க தான் அவங்க. இப்போ இந்த நீல பொருளாதாரம் அப்படின்னு கொண்டு வந்து கடலோர நிலங்கள், வளங்கள், கடற்கரை பகுதிகள், அதில் இருக்கிற கரிம மணல், இன்னும் இருக்கக்கூடிய பாசி இனங்கள், புள்ளி இனங்கள், மீன் இனங்கள், இறால், இதெல்லாம் சேர்த்து சாகர்மாலா அப்படின்ற
ஒரு பெரிய திட்டத்தின் அடிப்படையை கொண்டு வந்து 1000 கோடி ரூபாய் ஒரு அனல் மின் நிலையமா, 5000 கோடி ரூபாய் ஒரு அனல் மின் நிலையமா, இந்த மாதிரி எல்லா அனல் மின் நிலையம், இன்னும் இருக்கக்கூடிய அழிவுகரமான தொழிற்திட்டங்கள், இது போன்ற பல வகையான திட்டங்களை ஒன்றிணைத்தது தான் இந்த சாகர் மாலா, கடல் மாலை, கடலை மாலை போன்று இணைக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டம். இது உண்மையிலேயே மீனவ மக்களுக்கும் கடலோடி மக்களுக்கும் விவசாய குடி மக்களுக்கும் கண்டிப்பாக சாவு மணி அடிக்கக்கூடிய ஒரு திட்டம். கிட்டத்தட்ட நம்ம இதில் இந்த நாட்டினுடைய அந்நிய செலவாணியை ஈட்டி தருவதில் முந்தைய ஆண்டை விட இந்த ஆண்டு 5000 கோடி ரூபாய் வருமானத்தை அதிகமாக ஈட்டி தந்திருக்கோம். ஆனாலும் என்ன சொல்கிறார்கள், மீனவர்களால் மீன் வளம் அழிகிறது. அரசு சொல்லுது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் அந்நிய செலவாணியை அதிகமாக ஈட்டி தருகின்ற ஒரு துறையை அரசு எப்படி கவனிக்கிறது? இந்த மக்களுடைய கல்வியை, வளர்ச்சியை, பொருளாதாரத்தை, இவர்களுடைய தொழில்நுட்பத்தை, அறிவு சார்ந்த ஒரு தொழில்நுட்பத்தை எவ்வாறு ஊக்குவிப்பு செய்கிறது? இவருடைய வேலைவாய்ப்பு, திறன் வளர்ப்பு பயிற்சி, இவருடைய கல்வியில் இடஒதுக்கீடு, கல்வியில் சலுகை, வேலைவாய்ப்பில் மீன்வளத்துறையில் கட்டாயம் மீனவர்கள் தான் பணியிடம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அமைப்பு, இவர்கள் நிரந்தர குடிவாசிகள், பூர்வக்குடிகள், இவர்கள் பூர்வக்குடி மக்கள் என்ற ஒரு ஒரு சட்டம், மீனவர்களை பாதுகாக்கின்ற சட்டம் எதுவும் இல்லாமல் சொந்த மண்ணிலே அகதியாக நிற்கக்கூடிய ஒரு குடி அப்படின்னா அது மீனவ குடி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளாலெல்லாம் நான் மீன் பிடிக்கின்ற கடற்பகுதியை எனக்கு பட்டா போட்டு கொடுங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், தமிழ்நாட்டில் தமிழகத்தில் இருக்கிற மீனவர்கள் வாழ்கிற இடம், குடியிருக்கிற அந்த 4 சென்ட் இடத்துக்கு பட்டா கிடைக்கும், எப்படி வச்சுருக்காங்க இப்போ? அதுலேயும் குறிப்பிட்டு மீன்வளத்துறையில் மீனவ நலத்துறைன்னு ஒன்று இருக்குது, நலவாரியம்னு. அந்த நலவாரியத்தில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கோடி 12 கோடி செலவிடப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டது. எப்படி இந்த நலவாரியத்துக்கு வந்து பணம் வருது அப்படின்னா, எந்தெந்த கடல் ஏற்றுமதி நிறுவனங்கள் இருக்கிறதோ, அதை சார்ந்த தொழிற்சாலைகள் இருக்கிறதோ, அவர்களுடைய லாபத்திலிருந்து 2% காசை அந்த நலவாரியத்துக்கு கொடுக்கணும். அது இல்லாமல் இந்த நலவாரியத்தினுடைய உறுப்பினர்கள் அவர்களுடைய சந்தா தொகை இவையெல்லாம் சேர்த்துதான் நம்ம வந்து நலவாரியத்துக்கு செய்யணும். ஆனால் உண்மையிலேயே இந்த நலவாரியம் மீன்வளத்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ், கூட்டுறவு சங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குவதனால் வந்த வினை அவர்களே வைத்துக்கொண்டு எதை எப்படி செய்வது, இந்த நலவாரியம் சுதந்திரமான செயல்பாட்டில் தான் இருக்கிறதா, மக்களுக்கு தேவையான சலுகையை, அவர்களுடைய தேவையை, உதவித்தொகை பெற வேண்டிய விண்ணப்பத்திற்கான அந்த சரியான உதவித்தொகையை சரிவர செலுத்துகிறதா, கல்வி உதவித்தொகை சரியாக வந்து சேர்கிறதா, மகப்பேறு, திருமண உதவித்தொகை, விபத்து காப்பீடு, இது போன்று எந்த ஒரு விடயமாவது நலவாரியத்தில் வந்து சேர்கிறதா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். நலவாரியம் முடங்கித்தான் கிடக்கிறது. புதிதாக உறுப்பினர் சேர்க்கையாக கூட்டுறவு சங்கத்தில் ஆண்டொன்றுக்கு கட்டாயமாக உறுப்பினர் சேர்க்கை செய்யணும். அவங்க நினச்ச நேரம் தான் சேர்ப்பாங்க, இல்லைங்க இந்த வருஷம் சேர்க்கலை, அடுத்த வருஷம் தான் சேர்ப்போம். அதுலேயும் எந்தெந்த ஊரில் போய் இந்த மீன்வளத்துறை சில அதிகாரிகள் ஒரு ஊரில் போய் நீங்கள் இந்த படகை எடுக்கலாம் அனுமதி கொடுப்பாரு, ஒரு அதிகாரி வந்தார்னா இல்லை இல்லை எடுக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய ஒரு வணிகமாக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கிறார்கள் தெரியுங்களா? என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் இந்த குடிகளாக இல்லாமல் இருப்பது தான், அதுதான் பிரச்சனை. என்னோடய பசி தெரியல, என்னோடய வலி தெரியல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலுக்கு போய் 30 நாள் கழித்து 20 நாள் கழித்து தான் ஆழ்கடல் மீன்பிடிப்புலேருந்து திரும்பி வருவாங்கன்னு மீன்வளத்துறைக்கு நன்றாகவே தெரியும். அப்போ என்ன செஞ்சுருக்கணும், ஒரு புயல் வெள்ள காலத்தில் சரியாக அவர்களுக்கு தகவல் கொடுத்துருக்கணும். இல்லை டோக்கன் வாங்கிட்டு தான் போகணுன்றீங்க, எங்கள் வீட்டு கடலுக்கு நாங்கள் போகிறதுக்கு உங்கள்கிட்ட அனுமதி வாங்கணும், சரி வாங்கிக்கிட்டு போகிறோம், ஒரு புயல் வெள்ளம் வந்துருச்சு, தகவல் கொடுக்க முடியல. இன்றைக்கி தான் நிறைய தொழில்நுட்பம், விஞ்ஞானம், வானியல் துறை, தொல்லியல் துறைன்னு ஏகப்பட்ட துறைகள் வந்துவிட்டது. நுணுக்கமாக கவனித்து சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் வந்திருக்கு. அந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இத்தனை நாளைக்கு முன்னாடியே காற்று வரும், மழை அடிக்கும், நீங்கள் போகாதீங்கன்னு அறிவிப்பு கொடுக்கணும். சரி, கொடுக்கல. மீனவன் போய் மீன் பிடிக்கிற அளவுக்கு கூட உங்களுடைய கடற்படை போய் அவர்களை தேட மறுக்கிறது என்றால் யார் உண்மையிலேயே திறன் வாய்ந்தவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ யாருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கணும்? நீங்கள் கடற்படைக்கு, காவல் படைக்கு, யார் மீன்வளப்படைக்கு,
துறைக்கு யாருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க? இத்தனை நாட்டிகள் மைலுக்கு மேலே எங்களுடைய விமானம் பறக்காதுன்றீங்க, இத்தனை நாட்டிகள் மைலுக்கு மேலே போவதற்கு எங்களுடைய கப்பலுக்கு அனுமதி இல்லை, போக முடியாது என்று வரையறை செய்றீங்க. ஆனால் அங்குதான் போய் எங்கள் மீனவர்கள் மீன் பிடிக்கிறாங்க. இதை நீங்களே உணர மறுக்கிறீர்கள். கடல் என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வளமாக பார்க்கிறீர்கள். தவறு, அது மீனவர்களுடைய வாழ்க்கை. அது வெறும் வளம் அல்ல. அந்த வளத்தை நீங்கள் சுரண்ட அது ஒன்றும் அமுத சுரபி அல்ல, தோண்ட தோண்ட ஊறிக்கொண்டே இருப்பதற்கு. மீனவர்கள் மீன் பிடித்து மீன் வளம் குறைகிறது என்று வைக்கும் வல்லுநர்களுக்கு நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். கிட்டத்தட்ட வெளிநாடு மீன்பிடி கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதனுடைய அளவு 32,200 கப்பல்களுக்கோ இல்லை குறுங்கப்பல்களுக்கோ அனுமதி அளிக்கப்பட்டது இதுவரைக்கும். ஆனால் 2012 72,550 கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், அனுமதிக்கப்பட்டதை விட 125% வந்து 2012 மீறியாச்சு. யாருக்கு? கப்பல் லெட்டர் ஆஃப் பர்மிட் மட்டும் இருந்தால் போதும் அவங்களுக்கு, எல்ஓபின்னு சொல்லுவாங்க, அதாவது மீன் பிடிப்பதற்கான அனுமதி கடிதம் மட்டும் இருந்தால் போதுமான என்ற ஒரு திட்டத்தை வரையறுத்து இவர்களுக்கு மீன் பிடிக்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இப்போ சின்ன படகுகள், சிறுவிகித மீன் பிடிப்பு, இழுவை மீன் பிடிப்பு, அதாவது இயந்திர படகுகள் மீன் பிடிப்பு, ஆழ்கடல் மீன் பிடிப்பு, இது போன்ற மீன் பிடிப்புகளில் மீன் பிடித்தாலே மீன் வளம் குறைந்துவிடும் என்று சொன்ன மீன்வளத்துறை அந்நிய நாட்டு கப்பல்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட அனுமதிகளை வழங்கி கொள்ளையாக மீனை பிடித்து லாபம் பார்க்கிறார்களே? என் அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே, நாம் பயன்படுத்துகின்ற வலை போன்று 100-200 மடங்கு அதிகமான வலைகளை இந்த கப்பல்கள் ஒரு நாளைக்கு பயன்படுத்துகிறது. ஒரு நாளைக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ யாரால் மீன் பிடிப்பு குறைகிறது? நான் ஒரு களத்தில் வந்து ஒரு மீன்வளத்துறை அதிகாரி ஒருத்தர் சொன்னார், இந்த வலையை பயன்படுத்தினா மீன்பிடிப்பு அழிஞ்சிரும், அந்த வலையை பயன்படுத்தினா மீன்பிடிப்பு அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து அவரிடம் ஒரு வார்த்தை கேட்டேன், சரிங்க, மீனவர்கள் குறிப்பிட்ட சில வலைகளை பயன்படுத்தினால் மீன் வளம் அழிந்துவிடும் என்று நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அந்நிய கப்பல்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கிறீர்கள். 2019-20 வரை கிட்டத்தட்ட 33 பெருங்கப்பல்களுக்கு ஆளும் மத்திய அரசு, பாஜக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறதே, அதன் மூலமாக மீன் வளம் குறையுமா குறையாதா என்ற கேள்வியை நான் முன்வைத்தேன். அவர்கள் பேசவே இல்லை என்றால் என்ன அர்த்தம்? பெரு முதலாளிகள், அவர்கள் மூலமாக வரக்கூடிய வர்த்தகம், அவர்கள் மூலமாக அரசுக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ செல்லக்கூடிய பணம், அதுதான் இவர்களுடைய பெரிய வாழ்வாதாரமாக பார்க்குறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு குடி, ஒரு 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒரு தொல்குடி, அவர்களுடைய குடும்பங்கள் எந்த வாழ்வாதாரத்தை வைத்து அவர்கள் பிழைப்பார்கள் என்று யாரும் யோசிப்பதில்லை.